ஹாய் நண்பா, எல்லாருக்கும் எப்படியா? வணக்கம், நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். அசூஸோட ஜென்ஃபோன் 10 கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அது வந்து அசூஸோட ஜென்ஃபோன் 9 பார்த்தீங்கன்னா ஜென்ஃபோன் 8ன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க இந்தியாவில். அதுக்கப்புறம் ஜென்ஃபோன் 9 வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா பூம் ஆச்சு, பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகலை. பட் அசூஸோட ஜென்ஃபோன் 10 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதோட டீட்டெயில்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ், இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஎஸ் டாலர் இருக்கும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் யூரோப் அண்ட் யூஎஸோட டாலர்ஸுக்கு கொஞ்சம் சிம்லராக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அப்படி பார்க்கும் போது ப்ரைஸிங் வைஸ் இந்த நம்ம நத்திங் ஃபோன் 2வோட பார்த்தீங்கன்னா ரேட்டுன்றது கம்மியாக வருது இந்தியாவில். ஸ்னாப்ட்ரான் 8 Gen 2 வச்ச ப்ராசர். ஸோ அதை பற்றின என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஃபோன் 9 ஜென்ஃபோன் 10 பார்த்த உடனே டிசைன் கண்டிப்பாக வித்தியாசமே இல்லை. இதெல்லாம் எதுக்கு எதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க தெரியுமா? நம்ம ஐஃபோன் 5 அது என்ன, ஐஃபோன் மட்டும் வருஷம் வருஷம் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள் வாங்கலையா, அது மாதிரி நம்ம பிராண்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன் உதாரணமாக ஆப்பிள் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. ஆப்பிள் இது என்னத்தை சொல்கிறது, எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா? மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா காஸ்ட்டு கம்மியாகும். ஆனால் நம்ம அவன் ஒவ்வொரு வருஷமும் ஃபோன் லான்ச் ஆக அடுத்தடுத்த மாடலுக்கு ரேட்டை கூட்டிக்கிட்டே போகிறான். ஆனால் அவனுக்கு மேனுஃபேக்சரிங்கில் எதெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிடுறான். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணிவிட்டு வெறும் ஸ்பெக்கை உள்ள ஹார்ட்வேர்ஸை மட்டும் சேஞ்சஸ் கொடுத்து நம்மகிட்ட ரேட்டை அதிகமாக வச்சு ஊற்றுறது. இதில் வந்து முன்னாடியே உங்களுக்கு தெரியும், சார்ஜரை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்கிட்டு ஹெட்ஃபோன்ஸ் வந்து சேல் பண்ணாங்க அதே பிராண்டு. நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்தந்த பிராண்ட் ஃபோனுக்கு அந்தந்த பிராண்டோட ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணால் தான் ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கிற மாதிரி அல்லையும் டியூன் வேறு பண்ணி வச்சுருக்கானுங்க. கேட்டால் எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டு நீங்கள் ஒன்று வாங்கிட்டால் போதும், அடுத்தடுத்து நீங்கள் அவங்க பிராண்டை மட்டும்தான் வாங்கணுன்ற மாதிரி ஒரு இதை நம்ம மனசில் ஏற்படுத்திடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒரே டிசைனை வச்சு சும்மா ஹார்ட்வேர்ஸை மட்டும் மாற்றி லான்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா காசை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் எடுத்திருக்காங்க போல். இப்போ உதாரணத்துக்கு நீங்களே பார்த்தாலும் சரி, ரெட்மியோட நோட் சீரீஸாக இருக்கட்டும், ஒரு ரியல்மியோட ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஒன் ப்ளஸோட நாடு சீரீஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் ஃபோனுக்கும் இந்த வருஷ ஜென்ரேஷன் ஃபோனுக்கும் டிசைன் வைஸ் பெரிய லெவலில் வித்தியாசமே இருக்காது. ப்ராசரை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்டு டேட்டில் மாற்றிட்டு கேமரா கூட அதே கேமரா யூஸ் பண்ணுறாங்க, 50 மெகாபிக்சல் 50 மெகாபிக்சல்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரில, இதுதான் நடக்கும் போல். ஸோ அதே மாதிரி அசூஸோட ஜென்ஃபோன் 9 ஜென்ஃபோன் 10 ஒரே டிசைன் தான், உள்ள மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஸ்பெக் அப்படின்றத சொல்லிடுறேன், ரேட்டையும் மற்ற டீட்டெயில்ஸும் பின்னாடி சொல்கிறேன். 5.9 OLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணுது நண்பா. ஸோ 5.9 அவங்க முன்னாடியே காம்பேக்டான ஒரு விஷயத்தை தான் பார்த்திங்கன்னா நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஸோ காம்பேக்ட் தான் பார்த்திங்கன்னா அவங்களோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டாகவும் இருக்குது. இந்தியாவில் இந்த வட்டம் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு வரவேற்புன்றது இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிற அப்படின்றத சொல்லுங்கள். நல்ல ஒரு டிஸ்பிளே, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது, பொட்டுனாச்சு அப்படியே கார்னரில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டு. பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது 200 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதாவது ஓஎஸோட பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. வீடியோ எடுக்கும் போது உங்களால் அல்ட்ராவைட் ஆங்கிளையும் க்ராப் பண்ணி வீடியோ எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 6-axis கிம்பலைஸ்டு கேமரா அப்படின்றத சொல்கிறாங்க. ஆல்ரெடி 9லேயுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணாங்க. ஒருத்தவர் ஹிமாலயாஸ்லேருந்து அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போவார், அப்படியே வீடியோ எடுப்பாங்க, அப்படியே சேர்க்கே இல்லாமல் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் கிடைக்கும். எப்படி இப்போ ஐஃபோன் 14 சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்களே, கோப்ரோ 10 விசஸ் ஐஃபோன் 14 அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். கிம்பலைஸ்டு கேமரான்றது ஒன்றும் இல்லை, நம்ம என்ன டைரெக்ஷனில் கையை மூவ்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா லென்ஸ்ன்றது சுவிட்ச் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா இது இன்டெப்த்தாக ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவும் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைடு, இதில் வந்து 2 கேமரா தான் உருப்படியாக அதோடு நிப்பாட்டிட்டாங்க. 200 மெகாபிக்சல் ப்ரைமரி, செகண்ட்ரி என்னதுன்றது லான்ச் அப்போ தான் தெரியும். செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரான்றது கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஃப்ரண்ட்லேயும் 4K 60fps வரைக்கும்ன்ற வீடியோலாம் எடுத்துக்க முடியும். அடுத்தபடியாக 4200mAh பேட்டரி, 65W சார்ஜர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2
ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கான லேட்டஸ்ட் ப்ராசர் தான் இதில் 8+ Gen 2 வரப்போது ஒரு ஐகூலை நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 Gen 2 இந்த வருஷத்துக்கான கரண்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3.5 mAh ஆடியேஜாகவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஒரு காம்பேக்டான ஃபோனில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் மிச்ச பிராண்ட் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ஸ்லிம்மாக கொடுக்குறோமா அதனால் அதை தூக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் விற்கணும். நம்ம எல்லாத்துலேயும் வயர்ண்ட் ஜாக் கொடுத்தோம்னா ஹெட்ஃபோன் எப்படி செயலாகும், அதுதான் ஒரு பாயிண்ட்டு. இதுலேயுமே நம்ம சொல்ல முடியும், அடுத்த வருஷமே அவன் கட் பண்ணிவிட்டு அசூஸோட ஒரு TWS லான்ச் பண்ணாலும் பண்ணலாம். எல்லாருமே ஒரே விஷயத்தை நோக்கி தானே போகிறாங்க, நம்மகிட்ட ப்ராடக்ட் விற்கணும், காசு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கு நண்பா. இதோட ரேட்டை பற்றி சொல்லிடுறேன். US 750 டாலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கிறது வச்சுருக்காங்களா. ஸோ 750 டாலர் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 65,000 சம்திங் கிட்ட 65 பார்த்திங்கன்னா வருது. ஆனால் நத்திங் ஃபோன் 2 ரேட்டை நம்ம சொன்னோம் 65 மேலே போகுது. அது 8+ Gen 1, இது 8 Gen 2. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா 50 தான். இதில் வந்து உங்களுக்கு 200 MP, அப்புறம் வயர்லெஸ் சார்ஜிங் 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே இருக்குது. எதுக்கு பக்கம் போவீங்க அப்படின்றத நீங்கள் தான் சொல்லலாம். ஆனால் நத்திங் வந்து 3 மேஜர் அப்டேட் தரேன்றான். இவன் வந்து இன்னும் நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்போது அஃபிஷியல் லான்ச் ஆகும்போது தான் எத்தனை வருஷம் அப்படின்றதுல எனக்கு தெரிஞ்சு இவன் மேக்ஸிமம் 3 சொல்லணும். அப்படி இல்லைனாலும் கன்ஃபார்மாக 2 மேஜர் அப்டேட், ஆண்ட்ராய்ட் 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருதுன்னா 14, 15 பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நத்திங் ஃபோன் 2 அசூஸான்னு கேட்டிங்கன்னா நான் அசூஸ் பக்கம் போவேன். ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்தே அசூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சில ஃபோன்ஸ்லாம். அதுக்கப்புறம் அசூஸோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்படி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ கேமராலாம் அந்த கிம்பலைஸ்ட் 6-axis அப்படி இப்படின்னு சொல்கிறனால அதை யூஸ் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு எண்ணம். நத்திங் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதே டிசைனோட தான் வருது. ப்ராசரும் பார்த்திங்கன்னா 1 இயர் பழைய ப்ராசர். கேமராவும் பார்த்திங்கன்னா எனக்கு அசூஸ் தான் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இது வந்து என்னோட ஒப்பீனியன். இப்போதைக்கு 2 ஸ்மார்ட் ஃபோனும் யூஸ் பண்ணி பார்க்கல, இன்னும் லான்ச் ஆகலை இந்தியாவில். இப்போதைக்கு ஸ்பெக்வைஸ் நான் கம்பேர் பண்ணுறேன். ரெண்டுமே லான்ச் ஆகட்டும், வேணா டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி நம்ம போகலாம். ஓகே நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை.